ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்கிராப் பிஸ்னஸ், அதாவது இந்த ஸ்கிராப் பிஸ்னஸை எப்படி ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணல இல்லை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். முக்கியமாக டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரகசியங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான நியூஸ் அண்ட் டெடிக்கேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான பிளானுமே வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டை கூட வச்சுருக்கோம், அதையுமே வந்து பார்த்து நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்கிராப் பிஸ்னஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொதுவாக இந்த காயலாங்கடை பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அறிவறுக்கத்தக்க விதத்தெல்லாம் பார்ப்பாங்க. கைலாங்கடை வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் தான் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனோம்னா வச்சுக்கிங்களேன், இந்த பிஸ்னஸ்லாம் ஆக்சுவலாக அவங்க வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரங்களாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து ரிச்சான ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுக்க முடியாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்கனால அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் இந்த பிஸ்னஸுடைய ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸுடைய ஒரு எஸ்டிமேட் வந்து நம்ம பார்க்கலாமா, எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு காயலாங்கடை பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ஆர் வாக் இன் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவோம். டைரெக்டாக நீங்கள் ஒரு கடை வச்சுருப்பீங்க, அந்த கடையில் வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட பேப்பர் இல்லை வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க. அது ஒன் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ். செகண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஆர் கார்பரேட் கம்பெனிஸ். சில சின்ன சின்ன கம்பெனிஸ் இல்லை கார்பரேட் கம்பெனிஸோடு நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்கிராப் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது ஒரு ரொட்டீன் பேசிஸாக வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது அப்படின்னாலே உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரீசேலர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் சேலர்ஸ் இருப்பாங்க. அதை எப்படின்னா வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, பேப்பர்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கமிஷன் பேசிஸில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரியான ஒரு கஸ்டமர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு காயலாங்கடை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 400 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஒரு கடைக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேயிங் ஸ்கேல், ஒரு வேயிங் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. அப் டு ஒரு 200 kg வரைக்கும் இருக்கிற மாதிரியான வேயிங் மிஷின் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ராக்ஸ். ஸோ உங்கள் கடையை பார்க்கவே வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது, இங்கே வந்து பேப்பர் ஐட்டம்ஸ், இங்கே வந்து மெட்டல் ஐட்டம்ஸ், இங்கே வந்து அலுமினியம் ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ராக்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பிஸ்னஸை எப்படி வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பிஸ்னஸ் பிளான் தான் இங்கே. ஸோ பொதுவாக வந்து இங்கே நம்ம பேசுகிறது வந்து பேப்பர் ஸ்கிராப்பை பற்றி பேசுகிறோம். ஒரு நியூஸ் பேப்பர்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த பேப்பர் ஸ்கிராப் வந்து பார்த்திங்கன்னா பர் கேஜிக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஒரு கேஜி உங்களுக்கு ஒரு பேப்பர் ஸ்கிராப் கொடுக்குறாங்க அப்படின்னா 15 rupees வந்து தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய கிளைண்ட், அதாவது நிறைய ஏஜென்சிஸ் இருப்பாங்க இந்த மாதிரி வேஸ்ட் ஸ்கிராப்பை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 40 rupees வரைக்குமே வந்து கொடுக்கலாம். நான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு மீடியமான விஷயமாக தான் கொடுத்துருக்கேன். சில குவாலிட்டி ஆஃப் பேப்பர் வந்து அவங்க 50-60 rupees கூட எடுப்பாங்க. இட் வேரிஸ். ஸோ நம்ம இங்கே வந்து கால்குலேஷனுக்காக 40 rupees அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஒரு கேஜி நீங்கள் வைத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 25 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 3000 kg ஆஃப் பேப்பர் ஸ்கிராப் வந்து நீங்கள் வித்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லை, நம்மளுக்கு செலவுகள்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில். ஸோ நாங்கள் வந்து 4000 rupees பர் மந்த் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன், அதோட கம்மியாக தான் வரும். நான் இங்கே ஒரு 4000 rupees பர் மந்த் அப்படின்னு போடும்போது 133 rupees, ரெண்ட் வந்து 10,000 rupees நான் போட்டிருக்கேன், அதுக்கு பர் டே ரெண்ட் பார்த்திங்கன்னா 333 rupees. லேபர், நீங்கள் ஒரு லேபர் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 8000 ரூபா சம்பளம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 267. அது இல்லாமல் இதர செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபா நான் போட்டிருக்கேன், அது ஒரு 67 ரூபா. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 800 ரூபா வரும். ஸோ ஒரு நாளைக்கு அந்த 800 ரூபா 2500 ரூபா வந்து கழிச்சோம் அப்படின்னா 1700 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ நெட் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்திங்கன்னா 51000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3000 kg பர் மந்த்து நீங்கள் 5000 kg பர் மந்த் அப்படின்னு கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 5000 kg பர் மந்த் நீங்கள் டார்கெட் வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு 100,000 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து உங்களோட டார்கெட்டை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கடையை வந்து ப்ரைம் லொக்கேஷனில் வந்து வைக்கணும். ஸோ எந்த அளவு வந்து வெண்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை ரீசேலர் இருக்காங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் பேஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுற கடை விட நீங்கள் ஒரு பிராண்டட் விஷயமாக நீங்கள் பண்ணும் பட்சத்தில்
உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கிடைப்பாங்க. அண்ட் ஸ்கேலிங், உங்கள் பிஸ்னஸை வந்து மல்டிபிள் லொக்கேஷன் வைக்கும்போது உங்களுடைய ஸ்கேலிங் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பி சிம்பிள், இது வந்து நான் எல்லா பிஸ்னஸ்க்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கீங்க, உங்களுடைய கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இல்லை. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்கள் பிஸ்னஸை பண்ணிங்கனாலே இந்த பிஸ்னஸில் ரொம்ப சூப்பரான லாபத்தை வந்து பார்க்க முடியும். சரிங்களா, இப்போ நம்ம பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பர் ஸ்கிராப்பை பற்றி மட்டும்தான். வெறும் பேப்பர் ஸ்கிராப் வச்சு பார்த்தாலே வந்து இவ்வளோ லாபம். இது இல்லாமல் காப்பர் வெசல்ஸ் வரும், அலுமினியம் வெசல்ஸ் வரும், அயன் வெசல்ஸ் வரும், ஆன்டிக்ஸ் அண்ட் கலெக்டபிள்ஸ்லாம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருந்தா இதில் வர ப்ராஃபிட்டுமே வந்து ஒரு தனி கேட்டகரி. ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அது இதை விட ஜாஸ்தியாகவே இருக்கும். அது இல்லாமல் நிறைய புக்ஸ் அண்ட் நாவல்ஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த புக்குடைய ஒரு 1/3 ஆஃப் த ப்ரைஸ்க்கே வந்து நீங்கள் வந்து விற்கலாம். நீங்கள் கேஜி கணக்கு எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து புக்கோடைய 1/3 ப்ரைஸு கூட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்ட்டு வந்து கிடைக்கும். ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் மூலயமா எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து இவ்வளோ ரூபா வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதே போல் வேறு என்ன பிஸ்னஸ் பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அந்த டாபிக் பற்றியுமே வந்து நம்ம வந்து பேசலாம். சரிங்களா, அண்ட் மறக்காமல் நம்மளுடைய டெலகிராமில் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. அங்கே நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அண்ட் நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ் வந்து தனி ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, அதுவுமே வந்து பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய இடத்துல வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கான ஒரு மோட்டிவேஷனாகவும் எனக்கு இருக்கும் இல்லையா. ஏன்னா நானும் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.